வணக்கம் உலக தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம பூண்டு சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 கை பூண்டு, 2 பெரிய காஞ்ச மிளகாய், 1 சுண்டைக்காய் அளவு புளி, சின்ன சின்ன பீஸா கட் பண்ண தேங்காய் 2 கை. நீங்க துருவன தேங்காய் கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த பதம் சரியா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சிருங்க. ஆறுனதும் ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கோங்க. இது கூட 1 கை பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்ல கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சு சட்னியில சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு சட்னியை கொஞ்சம் கெட்டியா அரைச்சா துவையல் மாதிரி சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். இந்த பூண்டு சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நீங்களும் இந்த முறையில் பூண்டு சட்னி அரைச்சி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.